வணக்கம். இந்த லெக்சர் சீரீஸில் நாம் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டை பற்றி படிச்சுட்ருக்கோம். இப்போ நாம் பேரலாக்ஸ் மெத்தட் என்னன்னு சொல்லி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பேரலாக்ஸ் மெத்தட், நம்மளால் எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸை ஒரு மீட்டர் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணி சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதே போல் எந்த ஒரு டைரக்ட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணியும் இவ்வளோ பெரிய லார்ஜ் டிஸ்டன்ஸை நம்மளால் மெஷரே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பேரலாக்ஸ் மெத்தடை போல் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் ஏதாவது அடாப்ட் பண்ணி இந்த லார்ஜ் டிஸ்டன்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ பேரலாக்ஸ் மெத்தட், பேரலாக்ஸ்னால் என்ன அப்படின்னா, அப்பேரண்ட் சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பேக்ரவுண்ட் தான் நாம் பேரலாக்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு பொருள் இருக்குது வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் வந்து பேக்ரவுண்டை பொறுத்து அப்பேரண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நாம் அதை பேரலாக்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். யூஸ்வலாக இந்த பேரலாக்ஸ் மெத்தடில் ரெண்டு பேர் ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நின்று ஒரு ஆப்ஜெக்டை பார்ப்பாங்க, பார்த்து இந்த பேரலாக்ஸ் எவ்வளோ நடக்குதுன்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேசிஸ்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பேரலாக்ஸ் மெத்தடை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கர் எடுத்து நம்ம வீட்டு செவத்தில் எக்ஸுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் எக்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டில் இருந்து தள்ளி போய் நின்றுக்கிட்டு நம்ம கையில் அந்த மார்க்கரை பிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த எக்ஸுன்ற பாயிண்ட்டை நோக்கி நின்றுக்கிட்டு நாம் கையில் இருக்கக்கூடிய மார்க்கரை நம்ம கண்ணு முன்னாடி நீட்டி நாம் லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணி ரைட் ஐ வழியாக அந்த மார்க்கரை இந்த மார்க்கை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணி ரைட் ஐ வழியாக அந்த மார்க்கரையும் மார்க்கும் கோயின்சைட் ஆகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் நின்று நாம் வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து ரெண்டு கண்ணையும் திறக்க போகிறோம். அதாவது நம்மளுடைய லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கண்ணையும் திறந்துட்டு லெஃப்ட் ஐ ரைட் ஐ ரெண்டு வழியாகவும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ண மார்க்கரில் தான் நம்ம பெண்ணை வச்சு ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஆனால் அந்த பெண் அங்கே இல்லாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ரைட் ஐயை க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் ஐ மூலமா மார்க்கரை உங்கள் கண்ணு முன்னாடி நீட்டி இந்த மார்க் மேலே கோயின்சைட் ஆகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போது ரெண்டு கண்ணையும் திறங்க, அதாவது ரைட் ஐயும் லெஃப்ட் ஐயும் சைமல்டேனியஸாக திறந்து நீங்கள் மார்க் பண்ண இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அதாவது நீங்கள் மார்க் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண இடத்துல கோயின்சைடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் தூரம் தள்ளி வந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இந்த அப்பேரண்ட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு பேக்ரவுண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரலாக்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பேரலாக்ஸ் எஃபெக்டினுடைய அடிப்படையில் தான் நாம் பேரலாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஓகே. இப்போது இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அப்சர்வரோடைய பொசிஷனை வந்து ஓனும். ஓகே. அடுத்தது லெஃப்ட் ஐ அண்ட் தென் ரைட் ஐக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு பீனும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிஸ், அதாவது லெஃப்ட் ஐக்கும் ரைட் ஐக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் இந்த கேஸில் வந்து பேசிஸ். இப்போது இந்த ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்த எல் அப்படின்ற பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே போல் ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஆர் அப்படின்ற பாயிண்ட் எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போது இந்த பேரலாக்ஸ் ஆங்கிள் ஆங்கிள் எல்ஓஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா டீட்டா. ஸோ இதுதான் பேரலாக்ஸ் ஆங்கிள் டீட்டா. ஓகே. இப்போது நம்மளால் இந்த டீட்டாவை மெஷர் பண்ண முடியும். இந்த பேஸ் லைன் லென்த் எவ்வளோன்னு சொல்லி சொல்ல முடியும், அதாவது வந்து இந்த பேசிஸ் லென்த் எவ்வளோன்னு சொல்லி சொல்ல முடியும், அதாவது லெஃப்ட் ஐக்கும் ரைட் ஐக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் இந்த டீட்டாவையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன தெரியும், டீட்டா தெரியும் as well as b என்னன்னு தெரியும், ரைட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், x என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போது இந்த சின்ன ட்ரையாங்கிளை பாருங்களேன், இந்த ட்ரையாங்கிள் ஒரு ஆர்க் மாதிரி இருக்குல்ல. இப்போது ஒரு சர்க்கிள் இருக்குது வச்சுக்கோங்களேன், இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்க்கு தான் இந்த ட்ரையாங்கிள், ரைட். இப்போது இந்த சர்க்கிளுடைய சென்டர் தான் இந்த ஓ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சர்க்கிளை வரைவோம். ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ளே இந்த ஆர்க்கை ஃபிட் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரு பாயிண்ட் தான் ஓ, இதை வச்சுட்டு ரேடியஸ் வந்து நம்ம எக்ஸுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே. இப்போது இந்த ஆங்கிள் எவ்வளோ, டீட்டா, இதுதான் ஆங்கிள் ஆஃப் த ஆர்க் அல்லது வந்து பேரலாக்ஸ் ஆங்கிள். இந்த பேஸ் லென்த் எவ்வளோ பார்த்தோம், பின்னு சொல்லி பார்த்தோம். இப்போது ஒரு ஆர்க்குடைய லென்த்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இந்த லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள் சப்ஸ்டன்ட் பை ஆர்க் பண்ணோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த ஆர்க் கிடச்சிரும், ரைட். ஸோ அப்போது லென்த் ஆஃப் த ஆர்க் இங்கே எவ்வளோ, இந்த பி, ரைட். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு ரேடியஸ் எவ்வளோ, எக்ஸ் இன்ட்டு டீட்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி என்னன்னு சொல்லி கிடைக்கும், ரைட். பட் ஆனால் நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தேவை, ரைட். ஸோ அதாவது இந்த ஓக்கும்
ஐஸ்க்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றது தான் நமக்கு தேவை, ரைட். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பி பை டீட்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிடும். ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஓகே, ஸோ இந்த அப்படியே ரீரேஞ்ச் பண்ணுங்களேன். பி இந்த டீட்டா வந்து நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம். ஸோ இந்த எக்ஸை டினாமினேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா டீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ்ன்ற ஃபார்மில் வந்துடும். ஸோ அதுதான் டீட்டா ஈக்குவல் டு பி பை எக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த பி என்னன்னு தெரியும், டீட்டா என்னன்னு தெரியும், எக்ஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அந்த மார்க்குக்கும் அப்சர்வருக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பேரலாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி லார்ஜர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறோம். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் மூன் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் த எர்த்தை வந்து சீனோ, ஓகே, எடுத்துக்கிட்டு இந்த எர்த்துடைய ரெண்டு பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம ஏ அண்ட் பின்னு சொல்லி எர்த்துடைய சர்ஃபேஸில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஏ அண்ட் பி வந்து எர்த்தில் இருக்கக்கூடிய டயாமெட்ரிக்கலி டூ டிஃப்ரெண்ட் ஆப்போசிட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேரை கூப்பிட்டு ஏ அண்ட் பின்ற பாயிண்டில் நிற்க வச்சு அவங்க கையில் ரெண்டு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை கொடுத்துட்றோம். ஸோ ஏ கையில் ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப், பின்ற பாயிண்டில் இருக்கவர்கிட்ட ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை கொடுத்து சைமல்டேனியஸாக இந்த மூணில் ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண சொல்லி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார் பேக்ரவுண்டில் இந்த மூணு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டாரை வந்து நம்ம செவுத்தில் மார்க் பண்ணோமே மார்க்கர் எக்ஸு, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டார்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பேக்ரவுண்டாக எடுத்துக்கிட்டு ஸோ இந்த மூணில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேரலாக்சஸ் டீட்டா ஒன் அண்ட் தென் டீட்டா டூ எவ்வளோன்னு சொல்லி இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பை வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகே, ஸோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டார் பேக்ரவுண்டில் டீட்டா ஒன் அண்ட் தென் டீட்டா டூவை எவ்வளோன்னு சொல்லி ஏ அண்ட் பி அப்படின்ற பாயிண்ட்லேருந்து சைமல்டேனியஸாக ரெண்டு அப்சர்வர் வந்து மெஷர் பண்ணிவிடுவாங்க. ஏன் சைமல்டேனியஸாக பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஒரே நேரத்தில் ஏன் செய்யணும் அப்படின்னா எர்த்து வந்து ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு கால்குலேஷன்ஸில் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் ரெண்டு டயாமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்ஸில் நின்று ஒரே நேரத்தில் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார் பேக்ரவுண்டில் இந்த பேரலாக்சஸ் டீட்டா ஒன் அண்ட் டீட்டா டூவை ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ பேரலாக்ஸ் ஷிஃப்ட் இருக்குன்றத மெஷர் பண்ணுறாங்க. அது வந்து பேரலாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீட்டா ஒன் அண்ட் டீட்டா டூ பேரலாக்சஸ் கிடச்சிருது. இந்த பேரலாக்சஸை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறது மூலிமா பேரலாக்ஸ் ஆங்கிள் டீட்டா என்னன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ அப்போ டீட்டா ஈக்குவல் டு டீட்டா ஒன் ப்ளஸ் டீட்டா டூ. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேரலாக்ஸ் ஆங்கிள் டீட்டான்றது என்னன்னு கிடச்சிடும். நாம் இந்த பேரலாக்சஸ் டீட்டா ஒன் அண்ட் தென் டீட்டா டூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இந்த டீட்டா ஒன் அண்ட் தென் டீட்டா டூவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேரலாக்ஸ் ஆங்கிள் டீட்டா என்னன்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக்ஸ் ஆங்கிள் ஏஎம்பி ஈக்குவல் டு டீட்டா, இது எப்படி கிடைக்கிது, இந்த டீட்டா ஒன் அண்ட் தென் டீட்டா டூ ஆட் பண்ணுறது மூலமா கிடைக்கிது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரி இந்த ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து ஒரு சர்க்கிளுடைய ஒரு பார்ட்டு தான், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிளை ஒரு சர்க்கிளுடைய ஒரு ஆர்க் மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ இங்கே ஆர்க் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏபி. ஸோ ஆர்க் லென்த் ஏபி ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன, ஏஎம் இன்டு இந்த டீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்க் லென்த் ஏபி என்னன்னு சொல்லி கிடச்சிடும். இப்போது நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீட்டாக்கு இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏஎம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் தென் சென்டர் ஆஃப் த எர்த் சி என்னன்னு தான் தேவை, ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகலாம், இந்த ஏஎம் இருக்கு இல்லையா, இந்த ஏஎம்மை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போது இந்த ஏஎம்மை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு எம்சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை எம்சின்னு எழுதலாமா, நமக்கு என்ன தேவை, எம்சி தான் தேவை. ஸோ இந்த ஏபின்றது வந்து டயாமீட்டர் ஆஃப் த எர்த், ரைட். ஸோ எர்த்துடைய ரெண்டு டயாமீட்டர்கள் ஆப்போசிட் பாயிண்டில் நிற்கிறதுனால ஸோ ஏபிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வில் பி அ டயாமீட்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது நமக்கு தெரிஞ்சிருத்தோம். ஆஸ் வெல் அஸ் இந்த பேரலாக்ஸ் ஆங்கிளை நாம் மெஷர் பண்ணுறோம், அதுதான் டீட்டா, இதுவும் நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம்சி கிடச்சிரும், ரைட். ஸோ அப்போது எம்சியை எப்படி எழுதலாம், எம்சி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை டீட்டா பண்ணோம் அப்படின்னா நமக்கு எம்சி என்னன்னு சொல்லி கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து டீட்டா ஈக்குவல் டு
ஏபி டிவைடட் பை எம்சின்னு கிடச்சிருக்கு. இப்போ எம்சி நமக்கு தேவை, ஸோ எம்சி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை டீட்டா பண்ணோம் அப்படின்னா எம்சி என்னன்னு சொல்லி கிடச்சிரும். எம்சின்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் மூன் அண்ட் சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ இப்படி தான் நம்ம பேரலாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி லார்ஜர் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம்.